அன்புடை அளவட்டிவாழ் மக்களே மற்றும் சகோதர சகோதரிகளே, இன்று இந்த கூட்டத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மகிழ்வடைகின்றேன். இதற்கு முன்னர் இரண்டு கூட்டங்களை முடித்து கொண்டுதான் இங்கு வந்துள்ளேன். அளவட்டியை சேர்ந்த பலருடன் எனக்கு நெருங்கிய நட்பு இருந்தது நான் இங்கு நீதிபதியாக இருந்த காலத்திலே. ஆனால் என் வயதினர் பலர் எம்மை விட்டு இறைவனடி காண சென்று விட்டார்கள். முன்னர் மாவட்ட நீதிபதியாக இங்கு கடமையாற்றிய நான் இன்று உங்கள் முன் பிரசன்னமாகி இருப்பது தேர்தலின் போது உங்கள் மதிப்புமிக்க வாக்குகளை பெறுவதற்காக. அதாவது வரும் ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீங்கள் மீன் சின்னத்திற்கு வாக்களிக்க வேண்டுமென்று கோருவதற்காகத்தான் இங்கு வந்துள்ளேன். இதுகாரும் வீட்டு சின்னத்துக்கு வாக்களித்தவர்கள் இப்பொழுது மீன் சின்னத்துக்கு மாறி வருகின்றார்கள். காரணம், வீட்டார் கொள்கை தவறிவிட்டார்கள். அவர்கள் மனதில் பொதுநல சிந்தனைகள் குறைந்து இப்பொழுது சுயநல சிந்தனைகளே மேலோங்கி நிற்கின்றன. நேரத்துக்கு நேரம் அவர்களின் பேச்சுக்கள் மாறி வருகின்றன. சந்தர்ப்பவாதிகளாக வீட்டார் இப்பொழுது பலம் வருகின்றார்கள். வீட்டார் என்று கூறுவது யாரை என்று உங்களுக்கு தெரியும். கூட்டமைப்பினதும் கூட்டணியினதும் அடிப்படை அரசியல் சிந்தனைகள் ஒரே விதமாக இருப்பதாக தென்பட்டாலும் இதுவரையில் வீட்டார் அவை பற்றி நடந்து கொண்ட முறை எமக்கு ஏமாற்றத்தை அளிக்கின்றது. அவர்கள் தமது விஞ்ஞாபனங்களில் தமிழர் உரிமைகள் பற்றி பேசினாலும் அவர்களின் நடைமுறை நடத்தைகள் வாழ்க்கை முறைகளில் சலுகை அரசியலுக்கும் ஏமாற்றுக்களுக்கும் விலை போதாக அமைந்துள்ளன. நக்குண்டார் நாவிழந்தார் என்ற பழமொழி கேட்டிருப்பீர்கள். இன்னொருவரிடம் பல்லிழித்து சலுகைகளை பெற்றுக்கொண்டால் எம்மால் அவர் செய்யும் வேறு பிழையான காரியங்கள் சம்பந்தமாக மாற்று நடவடிக்கைகள் எடுக்க முடியாமல் போய்விடும். நாவிழந்து விடுவோம், மௌனிகளாகி விடுவோம். அதுதான் அவர்களுக்கு நடந்துள்ளது. சலுகைகள் தருபவர்கள் முட்டாள்கள் அல்ல. அவர்கள் திட்டமிட்டே உதவிகளை எங்களுக்கு தருகின்றார்கள். உதாரணம் ஒன்றை கூறுகின்றேன். இலங்கை பொருளாதார நெருக்கடியில் இருந்தபோது ஒரு நாடு அவர்களிடம் கடன் வேண்டுமா என்று கேட்டது. மிக குறைந்த வட்டியில் எவ்வளவு வேண்டுமானாலும் கடன் தருவோம் என்று அவர்கள் கூற இலங்கை பாரிய கடன் வாங்கியது. அப்பணத்தில் பல மாளிகைகள் கட்டினார்கள், கூட கோபுரங்கள் கட்டினார்கள். ஏதோ தங்கள் பணத்தில் கட்டுவது போல ஜம்பமுடனும் ராங்கியுடனும் பொருளாதார விருத்தியை நாட்டுக்கு கொண்டு வர வந்துள்ளதாக இலங்கை அரசாங்கம் அறிவித்தது. ஆனால் நடந்தது என்ன? கடனை திருப்பி கொடுக்க முடியாத நிலை வந்ததும் நாட்டின் சில பகுதிகளை குறித்த வெளிநாட்டுக்கு இப்போது அடகு வைத்துள்ளார்கள். இந்த வெளிநாடு தென்கிழக்கு ஆசியா ஆப்பிரிக்க நாடுகள் யாவற்றிலும் இவ்வாறாக நாடு பிடித்து வருகின்றது. நாம் சலுகைகளை பெற விளையும் போது வருங்காலத்தை பற்றி ஆழ்ந்து சிந்திக்க வேண்டும். இல்லையேல் நாம் ஒரு பொறிக்குள் அகப்பட்டு கொள்வோம். இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பொறிக்குள் அகப்பட்டு தத்தளிக்கின்றது. பொறிக்குள் அகப்பட்ட அது மரண பயத்தில் இருந்து கொண்டுதான் இப்போது தேர்தலில் வாக்குகள் கேட்கின்றது. அவர்களை இனியும் நீங்கள் மேலும் கஷ்டப்பட வைக்க வேண்டியதில்லை. வீட்டில் இருந்து மீனுக்கு மாறுங்கள் என்று கேட்கவே நாம் இன்று இங்கு வந்துள்ளோம். நாம் ஒன்றை மறக்கக்கூடாது. நாம் யாவருமே 2013 அளவில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் ஆதரவாளர்களாக இருந்தோம். ஆனால் பின் என்ன நடந்தது? எமது எப்போது தனி மனிதர்கள் தங்கள் முடிவே மக்கள் முடிவு என்று கட்சியின் முடிவு என்றும் தம்பட்டம் அடிக்க தொடங்கினார்களோ, தனி மனிதர்கள் தங்கள் முடிவுதான் மக்கள் முடிவு, தங்கள் முடிவுதான் கட்சியின் முடிவு என்று தம்பட்டம் அடிக்க தொடங்கினார்களோ, அத்துடன் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைநிலை சறுக்க தொடங்கிவிட்டது. 14வது லூயி மன்னன் அவனுடைய நாடு பற்றி கேட்டபோது அவன் விடையிறுத்தான். நாம் பிரெஞ்சு மொழியிலே அவன் அதை தமிழிலே கூறுகின்றேன்.
எவ்வாறு என்ன அவர் அவருடைய பிரெஞ்சு நாட்டை பற்றி கேட்டபோது அவர் சொன்னார், நாடா, நாடு என்பது நான் தானே என்று கூறினானாம். திமிரும் அகந்தையும்தான் இவ்வாறு 14வது லூயியை பேச வைத்தது. தமிழ் தேசிய கூட்டமைக்குள்ளும் அவ்வாறான சிந்தனைகள் கொண்ட சிலர் இருக்கின்றார்கள். தான் தோன்றித்தனமாக கொள்கைகளை மாற்றி இப்போது எமது கொள்கைகள் இதுதான் என்று ஒருதலை பட்சமாக கூறக்கூடியவர்கள் இவர்கள். நேரத்துக்கு நேரம், சந்தர்ப்பத்துக்கு சந்தர்ப்பம் தங்களுடைய கொள்கைகளை மாற்றிக்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் கொள்கைகளை மாற்றலாம், ஆனால் அதற்கு முன்னர் மக்களிடம் அனுசரணை பெற வேண்டும். அவ்வாறு அனுசரணை பெறாமல் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர்கள் எனப்படுபவர்கள் தன்னிச்சையாக வடகிழக்கு மக்களின் எதிர்பார்ப்புகளில் மண்ணள்ளி போட்டதால் தான் இன்று அக்கட்சி ஆட்டம் கண்டுள்ளது. 5 கட்சிகளுடன் பலம் வந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு இப்போது 2.5 கட்சிகளுடன் கூனி குறுகி வாக்கு கேட்கின்றது. இக்கட்சியில் இப்போது தமிழரசு கட்சி, பிளாட் மற்றும் டெலோவில் அரைவாசி இருக்கின்றன. மற்ற அரைவாசி இங்கே இருக்கின்றார்கள். எம்மை பற்றி இக்கட்சி விரைவில் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் என்று கூறிய சில அதிகம் படித்தவர்கள், அந்த கட்சியில் இருக்கும் அதிகம் படித்தவர்களின் கூட்டை பொய்யாக்கும் விதத்தில் எமது கட்சி தனிக்கட்சி என்ற ஸ்தானத்தில் இருந்து 5 கட்சி கூட்டணியாக மாறியுள்ளது. அதாவது தற்போது கூட்டமைப்பு 2.5 கட்சிகள் என்றால் எமது கூட்டணி 5 கட்சிகள் கொண்டு வலம் வருகின்றது. நாம் இரட்டிப்பாக வளர்ந்து விட்டோம், அவர்கள் அரைவாசியாய் தேய்ந்து விட்டார்கள். தம்பி பிரபாகரன் அன்றுக்கு தொடங்கிய கூட்டமைப்பு போய் இன்று அது கூட்டணியாக மாறியுள்ளதை நீங்கள் ஏற்று எமக்கு 5வது தேதி தவறாது வாக்களிப்பீர்கள் என்று எண்ணுகின்றேன். வாக்களிப்பது எப்படி என்றும் கூறிவிடுகின்றேன். எல்லோரும் கூறுவார்கள் உங்களுக்கு, அதைத்தான் நான் திரும்பவும் உங்களுக்கு வலியுறுத்துகின்றேன். இம்முறை வாக்குப்பதிவு சீட்டு மிக நீளமானது. 33 கட்சிகளின் பெயர்கள் அதில் அடங்குகின்றன. அவற்றுள் 14 சுயேட்சை கட்சிகள். இந்த சுயேட்சை கட்சிகள் யாரோ சிலரின் அரசியல் சூழ்ச்சிகளின் பிரதிபலிப்பு. அவற்றையும் கூட்டமைப்பு உள்ளடங்களாக அரசாங்கங்களுக்கு முண்டு கொடுக்கும் கட்சிகளையும் நீக்கினால் 2 கட்சிகள் தான் மிஞ்சும். அவற்றில் ஒன்று எங்களுடையது, மற்றது வயது வராத முதிர்ச்சி பெறாத வாதம் ஒன்றே வாழ்க்கை என்று வாதாடும் சைக்கிள் கட்சி. அதற்கு காலம் இருக்கின்றது. அதை தவிர்த்து அந்த வாக்குச்சீட்டில் மீன் சின்னத்தை தேர்ந்தெடுங்கள். சுமார் 10வதாக மீன் சின்னம் இருக்கும். அதற்கு எதிராக ஒரு புல்லடி போடுங்கள். இப்பொழுது தேசிய கூட்டணிக்கு வாக்களித்து விட்டீர்கள். அடுத்து அந்த வாக்குச்சீட்டின் அடியில் இருக்கும் 1 தொடக்கம் 10 வரையிலான இலக்கங்களுக்கு வாருங்கள். நாம் உங்களுக்கு கைப்பிரசுரங்கள் தந்துள்ளோம். அவற்றில் எமது 10 வேட்பாளர்களின் படங்கள், பெயர்கள், இலக்கங்கள் யாவும் தரப்பட்டுள்ளன. அவற்றில் 3 பெயர்களை தேர்ந்தெடுத்து அந்த இலக்கங்களின் மேல் புல்லடி போடுங்கள். எனக்கு வாக்களிக்க விரும்பினால் இலக்கம் 6 மேல் புல்லடி போடுங்கள். தேர்தலில் எம்மை கட்டாயமாக வெற்றி பெற செய்வீர்கள் என்ற உறுதியான நம்பிக்கையுடன் உங்களிடமிருந்து விடைபெற்றுகின்றேன். நன்றி, வணக்கம்.